பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 5th பேட்ச் கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லி ஸ்டார்ட்ஸ் ஆன் சாட்டர்டே ஜூலை 2nd. psj234@yahoo.com 7338824242. நான் முன்பு சொன்னது போல, முன்பு பேட்டியளித்தது போல, அனைத்து கழக உறுப்பினர்களும் ஒரே மனுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இரண்டு பதவிகளை அங்கீகாரம் செய்யக்கூடிய வேளையில் தன்னிச்சையாக நான் முன்பு சொன்னது போல சர்வாதிகார போக்கோடு பொதுக்குழுவை நடத்தி அதில் கலவரத்தை ஏற்படுத்தி தொண்டர்கள் எல்லாம் அடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்படியெல்லாம் நடக்கும் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு தான் பதவி ஆசையோடு செயல்படக்கூடிய எங்களது கழக மரியாதைக்குரிய கழக இணை ஒருங்கிணைப்பாளரை பேச வைக்காமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த கழக நலன் கருதாத அதிகார இடத்தில் இரண்டாம் கட்டத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவருக்கு அழுத்தம் தரக்கூடியவர்களை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்பதுரை வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர் அல்ல, ஆனால் அவர் சொல்கிறார் மாவட்ட செயலாளரை மாற்றிவிடலாம் என்பது போல தலைமை பொறுப்பை மாற்றலாம் என்கிறார். நாங்கள் பொதுக்குழுவில் பைலாவில் அனைத்து பொறுப்புகளையும் நீக்குகின்ற நியமிக்கின்ற பொறுப்பை கழகத்தின் தலைமைக்குத்தான் பைலாவில் இடம் இருக்கிறது. ஆனால் கழக தலைமையை நீக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கும் இல்லை. உதாரணத்திற்கு என்னிடம் கேட்கிறார்கள், திருமதி சசிகலா அவர்களை நீங்கள் பொதுச் செயலாளர் என்று அறிவித்தீர்கள், பிறகு நீங்களே பொதுக்குழுவில் நீக்கினீர்கள் என்று சிலர் என்னிடம் கேட்கிறார்கள். திருமதி சசிகலா அவர்களை நாங்கள் அன்று எனது அரசியல் வழிகாட்டி அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் சொன்னது போல எங்கள் தலைமை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை என்ற காரணத்தினால் இந்த கழகத்தை வழிநடத்த தற்காலிக பொதுச் செயலாளராகத்தான் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். ஆகையால் அந்த பொதுக்குழுவில் தற்காலிக பொதுச் செயலாளரை நீக்கி பைலாவை திருத்தி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை உருவாக்கி இவர்களே தலைமை என்று அன்று அறிவித்தோம். பிறகு இப்பொழுது அனைத்து அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வித்திட்ட அந்த சட்ட திட்டத்தின்படி முதல் உட்கட்சி தேர்தலாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை ஒரே மனுவின் மூலம் கழக உறுப்பினர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு கழகத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற எங்களது இரட்டை தலைமையை முழு மனதோடு நாங்கள் ஏற்று அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் தேர்ந்தெடுத்து விட்டதாக நாங்கள் கொடுத்து விட்டோம். அதை அங்கீகரிக்கக்கூடிய பொதுக்குழுவில் இப்பொழுது வைக்கக்கூடிய நேரத்தில் அதை அந்த ஒட்டுமொத்த 1.5 கோடி தொண்டர்களின் ஒத்துழைப்பை, 1.5 கோடி தொண்டர்களின் மன எண்ணத்தை இரட்டை தலைமை வேண்டும் என்று அந்த இரட்டை தலைவர்களையும் ஒரு மனுவில் தேர்ந்தெடுத்த 1.5 கோடி தொண்டர்களையும் மறந்துவிட்டு சுயலாபத்திற்காக, பதவி ஆசைக்காக ஒற்றை தலைமை என்று இன்று மாற்றி பேசுவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வித்திட்ட அந்த தலைமை பொறுப்பை பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்க கூடாது, கழக உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னதை மீறுகின்ற செயலாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் கழகத்தில் பொதுச் செயலாளர் என்ற கோஷம் எழுகிறது. பொதுக்குழுவில் தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் எல்லாம் தெய்வமாக வணங்கிய, எங்கள் வீட்டில் இன்றும் மலர் மாலை அணிவித்து தெய்வமாக வழங்கிய எங்களது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்குத்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பொதுக்குழுவில் தீர்மானத்தையும் ஏற்றி
என்னை போன்ற மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக பேச்சாளர்கள் மற்றும் மைக்கை பிடித்து பேசுகின்ற தொண்டன் அனைவரும் நாங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாதான் இந்த கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பட்டி தொட்டியெல்லாம் பேசிவிட்டு இன்று அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு எங்கள் அண்ணன் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று கழக மூத்த முன்னோடிகள் என்று சுயலாபத்திற்காக சொல்வது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவையும் அவமதிப்பதாக தான் நான் கருதுகிறேன். ஆக இப்படி புரட்சி தலைவர் கொண்டு வந்த சட்டத்திட்டத்தை மதிக்காமல் இந்த 1.5 கோடி தொண்டனும் எங்களது நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா என்ற உச்சரித்த வார்த்தையும் மதிக்காமல் தன்னிச்சையாக இப்படி செயல்படக்கூடியதை தான் நாங்கள் சர்வாதிகார முடிவு ஒற்றை தலைமை ஏற்பட்டால் அம்மாவுக்கும் மரியாதை தராத, புரட்சி தலைவருக்கும் மரியாதை தராத இந்த கூட்டம் ஒற்றை தலைமை என்று வந்துவிட்டால் தொண்டர்களை அடிமைகளாக்கி இந்த கட்சியை நடத்துவார்கள் என்ற சந்தேகத்தில் தான் நாங்கள் இரட்டை தலைமை கேட்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்களும் எண்ணிக்கையை டிவியில் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்களும் எண்ணிக்கை கம்மியாக இருப்பதாக எங்களை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அணிக்கு நான் இன்ன வரைக்கும் அணின்னு சொல்ல ரெண்டு பேரும் தான் வேணும்னு நெக் ஆஃப் த மூமெண்ட் வந்துருச்சு. தொண்டர்களோட இவ்வளவு பெரிய கலவரத்தை மதிக்காததுனால இப்போ அவங்கள பார்த்து கேட்குறேன். அன்னைக்கும் ஒருங்கிணைப்பாளரிடம் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள். அவர் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு ஆதரவு தந்தாரா என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். எண்ணிக்கையில் சிறிய எண்ணிக்கை தானே 11 சட்டமன்ற உறுப்பினர்கள், எதற்காக அவரை தேடி வந்து அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை நீங்கள் பெற்றீர்கள்? 11 தான் 10 தான்னு சொல்கிற நீங்கள் அன்னைக்கு மட்டும் ஏன் 11 சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருந்த அண்ணன் ஒருங்கிணைப்பாளரை தேடி வந்தீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஒரு கட்சியை சந்தர்ப்பவாதிகள் சிலர் அங்கு இருந்து கொண்டு என்று சொல்லக்கூடிய எங்களது இன்னொரு துணை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் முனுசாமியை பார்த்து கேட்கிறேன், சத்தியமாக சொல், நீங்கள் உத்தமர் தானா? சந்தர்ப்பவாதி யார்? சந்தர்ப்பவாதி யார் என்று தமிழகத்தில் தெரியாதா? மைக் முன்னாடி நின்றுட்டு நீங்க எங்களை சந்தர்ப்பவாதினா நான் கேட்கிறேன். ஒரு பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் தர்மயுத்தம் நடத்தினப்ப நீங்க எங்க இருந்தீங்க? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அப்ப நீங்க எதற்காக அங்க போனீங்க? இது சந்தர்ப்பவாதம் இல்லையா? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். திருப்பி திருப்பி சொல்றேன், இவ்வளோ கலவரம் நடக்குது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஒற்றை தலைமையில் இந்த 1.5 கோடி தொண்டனையும் தலைமையேற்கணும்னு ஆசைப்படக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய இணை ஒருங்கிணைப்பாளர் இதுவரை வாய் திறந்து உங்களை சந்திக்காமல் ஒற்றை தலைமை ஏன் வேண்டும் என்று தொண்டர்களுக்கு விளக்கத்தை கொடுக்காமல் மௌனம் காப்பது ஒற்றை தலைமைக்கு தலைமையேற்கக்கூடிய தலைவனுக்கு தகுதியா என்ற கேள்வியை எங்களது மரியாதைக்குரிய இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கேட்டு ஒற்றை தலைமையில் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் என்ன இடையூறு என்பதை இதுவரை எந்த தொண்டனுக்கும் சொல்லலை. ஏதோ 4 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்திருந்தீர்கள் அப்பொழுது, இப்பொழுது என்ன பிரச்சனைன்னு உடச்சி சொல்லிடுறேன். இந்த பிரச்சனைகளாம் எது கேட்டாலும் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒருங்கிணைப்பாளர். எதை கேட்டாலும் எப்பவுமே முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், யாரையாவது கட்சி விட்டு நீக்கிறதா இருக்கட்டும், யாருக்காவது பதவி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவங்களோட ஒத்து போய் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்த மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர்கள் இப்பொழுது நடந்து முடிந்த மாநிலங்களவை தேர்தலில் அம்மாவை போன்று ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளருக்கு மாநிலங்களவை உறுப்பினரை பெற்றுத்தந்து விட்டார். அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் ஒரு தொண்டனுக்கு அம்மாவை போல் மாநிலங்களவையை பெற்றுக் கொடுத்து விட்டார். அவருக்கு பெயர் வந்துவிட்டது. இனி அவர் பக்கம் தொண்டர்கள் சென்று விடுவார்கள், தலைவர்கள் பதவி கேட்டு அவரிடம் சென்று விடுவார்கள் என்ற பயத்தினால்தான் இந்த ஒற்றை தலைமை என்ற பேச்சை இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை, அவருடன் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அவரை இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து கூறி அழுத்தத்தை கொடுத்து ஒற்றை தலைமை என்ற இந்த கோஷத்தை இந்த கழகத்தில் களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய எங்களது இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள். வாய் திறந்து இரட்டை தலைமையில் என்ன சிக்கல் இருந்தது, மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் எதில் உங்களுக்கு ஒற்று வரவில்லை,
எதில் கையெழுத்திடவில்லை, அதனால் இரட்டை தலைமை இருந்ததில் என்ன என்ன பிரச்சனை இருந்தது என்பதை உங்கள் வாயில் கதவை திறந்து வைத்து இந்த மீடியா மூலம் பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று மரியாதையோடு கேட்டுக்கொள்கிறேன்.